வசுவோட நிலைமையை பார்த்தா ரொம்பவே பாவமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். உங்க வீடியோ லைக் பண்ணுங்க. சரஸ்வதி இருக்கிற வரைக்கும் வசுவுக்கு ஜூஸ் சாப்பாடு அப்படிமா நேரத்தை கொடுத்துருவாங்க. ஆனா இப்ப வசு பத்தின ஒதுக்கப்பட்டவங்க மாதிரி இருக்காங்க, டைமுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டுது. இதனால கோதைக்கிட்ட சொல்றாங்க, இல்ல நான் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கல அப்படின்னு. இதை கேட்டதுமே கோதை பசங்க செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் நீங்க வசுவ நேர நேரத்துக்கு கவனிச்சுக்கணும், அவ்வளவு மாசமா இருக்கிற பொண்ணு தானே, உங்க மருமம் மட்டும் நீங்க கவனிச்சீங்கன்னா போதுமா அப்படிங்கலாம் பயங்கரமா திட்டி விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் தமிழ் நமச்சுக்கிட்ட சொல்லியிருக்காரு, அந்த பைனான்சியர் ரொம்பவே திமிர் எடுத்து ஆடுறாண்டா, அவனோட ஆட்டத்தை நம்ம அடக்கணும் அப்படி சொல்லிட்டு. இப்ப அந்த பைனான்சியோட டிரைவர் கிட்ட போய் பேசுறாங்க. அதுக்கு அந்த டிரைவர் சொல்லியிருக்காரு, அந்த பைனான்சியருக்கு ஒரு அஃபயர் இருக்கு அப்படின்னு. சரி, நாங்க சொல்ற மாதிரி நீ பண்ணுவீ அப்படிமா தமிழ் கேட்டுக்கிருக்காரு அந்த டிரைவர் கிட்ட. அந்த டிரைவர் பார்த்தா ஓகே சொல்லிடுறாங்க. பேசிக்கிறது எல்லாத்தையுமே நீ வீடியோ ஆதாரமா எடுத்துறணும் அப்படிங்கலாம் சொல்றாங்க. அந்த டிரைவர் பார்த்தா வீடியோ ஆதாரத்தை எடுத்துறாரு, அதை வச்சுதான் அந்த டிரைவரையும் அர்ஜுனையும் மிரட்ட போறாங்க.